Hi friends, welcome to Nithi's Well. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கின்கேர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கின்கேர்ல நான் கொண்டு வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான். ஹெல்த்தியான ஜூஸ் அப்படின்னு சொல்றதை விட இதை என்ன சொல்லலாம்னா வைட்டமின் சி ரெசிபி உள்ள ஒரு ஜூஸ். விட்டமின் சி எந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டியை நல்லாவே அது பாத்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டமின் சி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட பாடியில எந்த அளவுக்கு விட்டமின் சி இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடி மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின் ஹேர் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். இது ஃபுட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ரொட்டீனாக ரெகுலராக எடுத்துக்கணும். நம்ம டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறத விட ஃபுட்ஸில் வந்து நீங்கள் விட்டமின் சி எந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ரெண்டு ஃப்ரூட்டில் நான் கொண்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹையாக விட்டமின் சி இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல சூப்பரான டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். முக்கியமாக பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் சி கம்மியாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை இந்த விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னு ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோம். நீங்கள் என்ன தான் வந்து ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்ஸ் சீரம்ஸ் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அந்த 1 or 2 days இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃப் லாங். பட் இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் எந்த க்ரீம்ஸுமே அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக லுக்கிங்காக இருக்கும். அது என்ன மாதிரி ஜூஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது என்னென்ன பர்டிகுலர் நம்ம அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஜூஸ் ரெசிபிக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிச் இன் விட்டமின் சி. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமா இருக்கு. விட்டமின் சி தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட பாடிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி டெய்லியுமே நமக்கு ஓரளவுக்கு நமக்கு அது தேவைப்படும். பட் அது வந்து நம்ம டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது எதுலலாம் அதிகமாக இருக்கும் அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணி குடிக்கணும், சாப்பிடவும் செய்யணும். விட்டமின் சி உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஜூஸாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த வெதர் டைமில் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுலலாம் விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதை செலக்ட் பண்ணி குடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஈஸியாக அவைலபிள் குடிக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காயும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். நாட்டு நெல்லிக்காய் இல்லை, மலை நெல்லிக்காய். இது ஜூஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் ஜூஸ் வந்து நல்லா நிறையாவே வரும். ஸோ அதனால தான் நான் மலை நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்க போகிற இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நான் எடுத்துக்கிறது. ஸோ ரெண்டு பேருக்கு நம்ம வந்து ஃப்ரூட் வந்து ரெண்டு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல பெரிய நெல்லிக்காயாக இருக்குது, மலை நெல்லிக்காய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது நம்ம நார்மலான நெல்லிக்காய் வாங்கினீங்க அப்படின்னிங்கன்னா சாதாரண நெல்லிக்காயில் அது ரெண்டு சைஸுக்கே இது ஒன்றே ஒன்று பெருசாக அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் ரெண்டு ஆரஞ்சு பழத்துக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் நான் எடுத்துக்கிறேன். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ஆரஞ்சு பழத்துக்கு ரெண்டு நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு இந்த உள்ளே இருக்க ஃப்ரூட்டை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி நெல்லிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பழத்தை இந்த மாதிரி நீங்க ரெண்டா கட் பண்ணீங்கன்னா இதுல இருக்க சீடு நமக்கு அப்படியே தனியா தெரிஞ்சிடும். பாருங்க இதுல கம்மியா தான் இருக்கு, ஒரே ஒரு சீடு தான் இருக்கு. ஸோ சில பழத்துல நிறைய சீட்ஸ் இருக்கும். நீங்க சீடோட போட்டு அரைச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும், உங்களால ஜூஸ் குடிக்க முடியாது. இதுல சீடே இல்லை. ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் நான் எடுத்துக்க போறேன். இது நல்ல பெரிய நெல்லிக்காய். ஸோ இதுவே ஜூஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெறும் நெல்லிக்காய் மட்டுமே இதுல ஜூஸ் போடுறதா இருந்தா தாராளமா நம்ம வந்து பெரியவங்க 3 பேர் குடிக்கலாம். இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நான் திக்காக அரைச்சிட்டேன். இதை பாருங்கள், இதை இப்படியே குடிக்கிறதுனால நம்ம அப்படியே குடிக்கலாம். பட் இப்படியே குடித்தா தான் ரொம்ப நல்லது. இதில் இருக்க அந்த ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன். ஸோ இது அப்படியே அதே மாதிரி இந்த ஜூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி குடிக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக வந்து இது குடிப்பாங்க. விட்டமின் சி எல்லாம் வந்து நம்ம அப்படியே திக்காக எடுத்துக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு அது கான்ட்ரிபியூஷன் ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும். ஸ்டொமக் அல்சர் இருக்கவங்கலாம் அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி திக்காக குடிக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய்க்கு 250 ml தண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். விட்டமின் சி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தேன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஹனி
நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம குடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க நியூட்ரிஷியன்ஸ் அது மட்டும் இல்லை, இதில் இருக்க ஊட்டச்சத்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஜூஸ் நம்ம அப்படியே தான் குடிக்கணும். ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். வேணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரையிலையும் பியூர்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால நாட்டு சர்க்கரை, பனை வெள்ளம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு பியூரான ஹனி கிடைச்சதுன்னா நீங்கள் அது கூட இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால் இன்னைக்கு கொஞ்சமாக அதில் ஹனி சேர்த்துக்க போகிறேன். டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் ஹனி சேர்க்க போகிறேன். இன்னைக்கு நம்மளோட ஹெல்த்தியான விட்டமின் சி ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் ஸ்கின் நல்லா க்ளோவாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இன்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் இப்போ இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்க அந்த கோவிட் டைமில், அந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் இம்யூனிட்டியை நல்லா நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா விட்டமின் சி இருக்கிற சோர்ஸ் உள்ள ஃபுட்டாக நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் வெஜிடபிள்ஸ்லாம் எது கிடைக்குதோ அதில் நம்ம வந்து ஹெவியாகவே இருக்கிறதா பார்த்து நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா அது நம்மளோட இம்யூனிட்டியும் பூஸ்டப் பண்ணும், நம்மளோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது, முக்கியமாக ஸ்கின் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் சி. ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி இருக்குது, நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது. இது ஸ்கின்னு ஹேரு டோட்டலாகவே நம்ம பாடியை சூப்பராக மெயின்டைன் பண்ணும், நல்லா க்ளோ கொடுக்கும், ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ஹேரை நல்லா பூஸ்டப் பண்ணும், ஹேர் நல்லா கருக்கருன்னு வளர வைக்கும். இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும், பிளாக் ஸ்பாட்ஸ், ஆக்னி ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே நல்லா க்யூர் பண்ணும். சொல்லவே வேணாம், அதில் எக்கச்சக்கமாக பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு. இந்த மாதிரி ஜூஸ் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.